ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 25 ஆண்டுகால கல்விச் சேவையில் பல மைல் கற்களை கடந்து ஒவ்வொரு படியிலும் பலர் பின்தொடர்ந்து வர வழிகாட்டுகிறது. அட்மிஷன் ஃபார்ம் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ளவும். பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த நிகழ்வில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்கள் பரிமாறினவங்க ரொம்ப சாதாரண எளிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் பேசியிருப்போமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த கருத்தை பரிமாறியவர்கள், இந்த கருத்தை வெளிப்படுத்தினவங்க சென்னை போலீஸ், சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து இந்த கருத்துக்கள் வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை குறித்து பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அடிப்படையில் ட்விட்டர் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ஸில் வலதுசாரிகளால் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. அது மிக குறிப்பாக அரசுக்கு எதிராக அல்லது இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய அனைவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணுறாங்க. அவர்களுக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து பல வார்னிங் செல்கிறது. அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோஸாக இருக்கிறாங்கங்க, ரொம்ப கவனிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதை ட்விட்டருக்கு வந்து அனுப்பவும் செய்கிறாங்க. அதன் காரணமாக அவங்களெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே உங்கள் ட்விட்டர் அவங்களாம் செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக சவுக்கு சங்கரோட ட்விட்டர் ஐடி கூட வந்து அந்த மாதிரி தான் செய்யப்பட்டுச்சு. அவர் இப்போ ஒரு மாற்று ஐடியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, பல அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கியமான புள்ளிகளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் கூட அந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு, நம்மளால் பார்க்க முடிகிறது. இது குறித்து ட்விட்டரே கூட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு என்னென்னு பாருங்கள். அரசு பதிவுகளை நீக்குவதிலும் கணக்குகளை முடக்குவதிலும் முறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. அரசு சொன்ன கருத்துக்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A கீழ் இடம்பெறவில்லை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 பிரிவு 19(1)(a) பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் ட்விட்டரில் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சை, அதாவது அபுபக்கர் அஃபீஷியல் அப்படிங்கிற பேஜில், அது அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து அவர் ஒரு கருத்தை பரிமாறுறார். அவர் என்ன கருத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அபுபக்கர் அஃபீஷியல் அப்படிங்கிற இதிலிருந்து அவர் வந்து மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி ஒரு லவ் சிம்பிள் போட்டு ஒரு எமோஜி போட்டுட்டு அதெல்லாம் மாட்டுக்கறியோட ஃபோட்டோ, அவர் சாப்பிட்ற ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு, சாப்பிட்ட ஃபோட்டோ போட்டிருக்காரு. அதுக்கு கீழே கிரேட்டர் சென்னை போலீஸோட அஃபீஷியல் அக்கௌண்ட்லேருந்து வந்த தகவல் என்ன தெரியுங்களா? இத்தகைய பதிவு இங்கு தேவையற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இன்னொரு நபர் கேட்ட கேள்விக்கு, இது சர்ச்சைக்குரிய பதிவு, சர்ச்சையான பதிவாக மாறும் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய ட்வீட்டையும் போட்டிருந்தாங்க. இதில் என்ன சர்ச்சை இருக்குது அல்லது இந்த விஷயத்தினால எது போன்ற தேவையற்ற செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு தான் நம்முடைய கேள்வியாக இருந்தது. இதை குறித்து நாமளுமே கூட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்காக இது சொல்கிறாங்க சென்னை போலீஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு ஃபேக் ஐடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கிரேட்டர் சென்னை போலீஸோட அந்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம போய் பார்த்தோம். அது அஃபீஷியலான அக்கௌண்ட்டு, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கிலிருந்து தான் அந்த அபுபக்கர் அப்படிங்கிற நபரை நோக்கி அந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அபுபக்கர் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு, அவரும் அங்கே சில பொறுப்புகள் வகிக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது அவருடைய போஸ்ட்டுகளை பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து போட்ட பதிவுக்கு எதுக்காக சென்னை போலீஸ் இப்படி ஒரு பதிவை போடணும், ஏற்கனவே ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடக்கும் அப்படின்னு சொன்னப்போ மாட்டுக்கறியை தவிர்த்துருங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வந்தது. அதன் பிறகு வராத மழைக்கு வந்து ஒரு பெருமழை வரும் அப்படிங்கிறனால தள்ளி வச்சோன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. ஸோ ஏற்கனவே சென்னை போலீஸ் மேலேயும் சென்னையினுடைய அரசு அதிகாரிகள் மேலேயும், குறிப்பாக அரசு அதிகாரிகள் வட்டத்தில் இயங்கக்கூடியவர்கள் மேலேயும் ஒரு பார்வை ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பார்வையை வந்து இந்த பதிவு வந்து இனிமேல் உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா போலீஸ் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக இப்படி போடுறாங்களே அப்படின்னு. இப்போ என்ன தேவையற்ற பதிவு அவர் போட்டிருந்தார்? இதே சென்னையில் பட்டப்பகலில் ஒளிவாங்கி முன்னாடி பாஜகவினுடைய ராதா ரவி அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இந்தியாவிலே 2 அக்யூஸ்ட் இருக்காங்க, ஒரு அக்யூஸ்ட் நரேந்திர மோடி, இன்னொரு அக்யூஸ்ட் அமித்ஷான்னு பேசினார். கருவறுத்துருவோம், அவங்களாம் அவங்கள கருவறுத்துருவாங்க அப்படின்னு பேசினார். ஏன் இது உங்களுக்கு தேவையற்ற பதிவாக தெரியலையா, சர்ச்சையான கருத்தாக தெரியலையா, அல்லது அவர் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? அவர் எனக்கும் பிரதமர், உங்களுக்கும் பிரதமர் தானே, உங்கள் பிரதமரை நம்ம பிரதமரை நோக்கி இப்படி ஒருத்தர் பேசலாமா? அது வாய்த்தவரை வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரா அவர், அல்லது அதை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனீங்களா? எந்த கேள்வியும் எழுப்பலை.
ஆனால் சாதாரணமாக ஒரு பையன் வந்து மாட்டுக்கறி அப்படின்னு போட்டதுக்காக இது சர்ச்சைக்குரிய பதிவாக மாறும், தேவையற்ற கருத்தாக மாறும்னு சொல்கிறீங்க. இதை விட இதை அப்படியே விட்டுருந்தா கூட, இதை அப்படியே விட்டுருந்தாலும் பிரச்சனை ஆகிருக்கும், பஞ்சாயத்தை கண்டிப்பாக மாறியிருக்கும். இதை டெலிட் பண்ணுறாங்க. சரி, இதை டெலிட் பண்ண பிறகு என்ன கருத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் தான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை அடங்கியிருக்குது. அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது அவர் போட்ட அந்த கருத்துக்கு கீழே போய் அவங்க போட்ட அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ண பிறகு தாங்கள் பதிவிட்ட ட்வீட் சென்னை காவல்துறையின், அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ரீட்வீட் செய்யப்பட்டதால் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கான ட்விட்டர் பக்கத்தில் தனிப்பட்ட பதிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதனுடைய நீட்சியா, ஆனால் தவறுதலாக தங்களுடைய பக்கத்திலேயே இது பதிவிடப்பட்டதற்கு வருந்துகிறோம், இது தங்களுடைய தனிப்பட்ட உணவு தேர்வினை குறித்து அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்விட்டரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மொக்கையான ரீசன் அப்படின்னு. ஏன் மொக்கையான ரீசன் தெரியுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவருடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் முதல்ல எதுக்காக சென்னை போலீஸ் அஃபீஷியல் பக்கம் போய் ரீட்வீட் பண்ணணும்? அவர் ஒரு தனிப்பட்ட நபர், அதை ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிடலாமே. அதுலேயே எதுக்கு இன்னொரு அட்மின் போய் அதில் ஒரு பதிவு வேற படும், சர்ச்சைக்குரிய பதிவு அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வி ரொம்ப எளிமையானது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்னை காவல்துறையுடைய பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண என்ன வருது, கிரேட்டர் சென்னை போலீஸ் ஜிசிபி, அதே அஃபிஷியல் பேஜ் தான், 132K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த அஃபிஷியல் பேஜில் ரீட்வீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரீட்வீட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் பண்ணுங்கள், ஏன் அதில் போய் நீங்கள் இன்னொரு கருத்தை போடணும்? அப்போ இதை நம்ம படிக்கும் போதோ அல்லது தெரிஞ்சுக்கும் போதே ரீசனாக ஏதாவது சொல்லணுமே, எதை சொல்லலாம் அப்படின்னு யோசித்து இந்த கருத்தை சொன்னா போலே தான் இருக்குது. இதை ஆமோதிக்கும் விதமாக அயன் கார்த்திகேயன் ஃபேக்ட் செக்கர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூட்டன் அயன் கார்த்திகேயன், அந்த என்ன போட்டிருக்காருன்னா ஷேர் ரெலவெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஏதாவது வேலடான ஒரு ப்ரூஃபாக காமிங்க அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்தாக இருக்குது. ஆக்சுவலி மேட்டர் என்னென்னா, அவங்க கையுங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க, கையுங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்தியா முழுக்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டுகளுடைய விஷயங்களை வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதனுடைய நேச்சு தான் இது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அது எப்படி ஒரு போலீஸோட அக்கௌண்ட் நடக்கும்? இதை திமுகவினுடைய டாக்டர் செந்தில்குமார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ட்விட்டர் ஐடியில் இவர் போட்ட பதிவில் என்ன பிரச்சனை இருக்குது, அவர் என்ன தப்பாக போட்டார், சர்ச்சைக்குரிய பதிவு போட்டார், இந்த ஐடியை யார் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்த ஆயிரக்கணக்கான புகார்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, இதில் வந்து உங்களோட கருத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து அவங்கள காட்டமாக விமர்சனமும் பண்ணியிருந்தார் சென்னை சிட்டி போலீஸை. ஸோ நாம் சொல்ல வர்றது என்னென்னா, சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட நபர் போடப்பட்ட ஒரு ட்வீட்டில் இவங்க போய் இவங்களோட கருத்தை ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? சரி, அப்படியே நீங்கள் உங்களுடைய பேஜில் ரீட்வீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டு போயிருக்கலாம், அதில் போய் யாராச்சும் கமெண்ட் போடுவாங்களா? அப்போ அங்கேயே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படியானால் சென்னை காவல்துறைக்கு உள்ளாக இருப்பவர்கள் யார், இவர்கள் எந்த மனநிலையோடு சமூக வலைதள பக்கங்களை அணுகுகிறார்கள், இவர்களை இயக்கிறது யார் அப்படின்னு பலவிதமான கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களை எல்லாருமே கேட்டுட்டு வராங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த காவல்துறையே வந்து காவிமயம் ஆயிடுச்சு அப்படின்னு பலவிதமான சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய வெளிப்பாடு போல தானே அது தெரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது. இதை எப்படி வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட உணவை குறித்த, தனிப்பட்ட உணவு தேர்வினை குறித்த கருத்தை அதை பார்க்க முடியும்? அதன் பிறகு அதை வந்து நீங்கள் பேக் வாங்குறீங்க, அதுவும் பேக் வாங்கும்போது நீங்கள் சும்மா விட்டுருந்தா கூட பரவாயில்ல, டெலிட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அதை குறித்து ஒரு கருத்து சொல்கிறேன் பேர் வழி அப்படிங்கிற பேரில் ஒரு கருத்தை போட்டிருக்கீங்க. அந்த கருத்தும் நியாயமான அறமான கருத்தாக இல்லையே. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில் இயங்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசின் கொள்கைகளையும் தமிழ்நாடு அரசினுடைய விஷயங்களையும் தான் வந்து பரப்புகிறாங்களா, அல்லது நடுவண் அரசினுடைய கொள்கைகளையும் நடுவண் அரசினுடைய சித்தாந்தங்களையும் இங்கே வந்து பரப்புகிறாங்களா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் முக்கியமான சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய குரலாக பதிவு பண்ணிட்டு வராங்க, கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அப்படியானால் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, இன்னுமே காவல்துறையில் சரியான அணுகுமுறையோடு கையாளக்கூடிய நபர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.
சென்னையில் கூட ரீசெண்டாக லாக்அப் டெத் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. காவல்துறை மீது தொடர்ந்து இது போன்ற பிளாக் மார்க்ஸ் விழுறது அப்படிங்கிறது காவல்துறைக்கு வந்து ஒரு ஆபத்தானதோ காவல்துறை மீது களங்கமோ இல்லை, இது தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டையும் சிக்கலையும் தான் உணர்த்தது. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதை மிகவும் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களும் நேயர்களும் நாங்களும் எதிர்பார்ப்பது. நன்றி. மற்றும் ஒரு தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.